வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 16/2/2022. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், பிப்ரவரி மாதம் புதன்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி, நிறைந்த பௌர்ணமி, ஆயுள் நட்சத்திரம், சித்த யோகக்குடி நாளாக இருக்கிறது. திருச்செந்தூர் பெருவயல் ஸ்ரீ முருகப்பெருமான் ரத உற்சவம், மதுரை ஸ்ரீ கூடல பெருமாள், பல்லக்கிளை பவனி, திருமோகூர் ஸ்ரீ காளமிக பெருமாள், யானைமலைக்கு சமஹார லீலை. நல்ல நேரம் காலை 9:30-10:30 வரை, மாலை 4:30-5:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். புதன்கிழமை ராகு காலம், நண்பகல் 12:00-1:30 வரை. சந்திராஷ்டமி யாருக்குன்னா பூராட மற்றும் உத்திராட நட்சத்திரங்களுக்கு. ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, எதிர்ப்புகள் வருவது போல் தோன்றினாலும் சிறப்பாக பணியாற்றுவீர்கள், அன்போடு நடந்து கொள்வீர்கள், எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். பொருளாதார வளம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். சிறுதானியம் நவத்தானியம் ரசின வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஆண்பான ரிஷப ராசினிகளே, களிப்பான் என்றே சொல்ல வேண்டும். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். வெளியூர் சம்பந்த வகையிலே விருப்பங்கள் நிறைவேறும். வெளிநாட்டு தகவல்கள் சாத்தியமாகும். அரசார்ந்த வேலைகள் ஒரு சிலருக்கு அமைய காத்திருக்கிறது. அனுகூலமான செய்தியில் எதிர்பார்க்கலாம். வரவுகள் சாத்தியமாகும். ஆண்பான மிதுன ராசினிகளே, நோய்த்தன்மை வராமல் பார்த்துக்கொள்ளவும். உடல்நலத்திலே அதிக அக்கறை காட்ட நாளாக இருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. திருப்பண வேலைகளை அற்புதமாக செய்ய காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். இருந்தாலும் போக்குவரத்தை குறைத்துக் கொள்வது நல்லதாகும். ஆண்பான கடக ராசினிகளே, மனதிலே திடம் கூடும், ஆரோக்கியம் கூடும், உடலம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஒற்றால் பெற்ற சுற்றுத்தர வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் அற்புதம் அமைய காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகளில் கவனம் தேவை. கூட்ட நண்பர்களால் குழப்பங்கள் ஏற்பட காத்திருக்கிறது. ஆண்பான சிம்ம ராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், காரியவெட்டி கைகூடும். நட்பு வலை விரியும், நட்பு வட்டாரம் விரியும். நட்பினால் பல காரியங்களை சாதிப்பீர்கள், அப்படித்தானே சொல்ல வேண்டும். தகவல்கள் தனவர் கூட்டும். வெளியூர் சம்பந்த வகையிலே விருப்பங்கள் நிறைவேறும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தானே இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கடக ராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும் சிரமங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்து விடுவீர்கள். சிறுதானியம் நவத்தானியம் ரசினி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றம் இருக்கும் சிறப்பான ஆதி கொடுக்க காத்திருக்கிறது. பெண்கள் விலையிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். ஆண்பான துல ராசினிகளே, மனதிலே ஒருவித பயம் ஒருவித நெருடல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்து விடுவீர்கள். தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. நட்பு வழியிலே பலகாரங்களை சாதிக்கலாம். வெளிவட்டார பழக்கங்களில் விழிப்போடு செயல்பட வேண்டும். புதிய நட்பால் புன்னகை பூக்கலாம். சம்பந்தப்பட்ட வகையிலே வெளியூர் சென்ற வகையிலே விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, வெற்றிமீறி சிறப்பு நாளாக இருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். மகளிர் வழியிலே தக்க சமயத்திலே உதவி திருவார்க்கலாம். போக்குவரத்தால் பயன்பெற பெற்றாலும் விழிப்போடு செயல்பட வேண்டும். பஸ் பயணங்களுடைய பரிசு பத்திரம். வெளியூர் வெளியுமான தகவல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. விவசாயிகள் புதிய காரியங்களை சாதிக்கலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வருமானப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். நட்பு வழியிலே ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். ஜோதிடம் பார்ப்போர் ஆர்வம் சொல்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பெரியமுறை சந்திப்புகளை காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, கவலைகள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள், படத்தான் சொல்ல வேண்டும். கவலைப்பட்டு என்னாக போகிறது? கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும். காரிவெட்டி சிறப்பாமையை காத்திருக்கிறது. காலை பொழுது விட மாலை பொழுது பலகாரங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். விவசாய பெருமக்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். மனைவி செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான கும்ப ராசினிகளே, தட்டை தாமதம் வருவதோடு தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். தக்க சமயத்திலே பொறுப்பான வேலைகளை செய்து சிறப்பான பணியாற்ற காத்திருக்கிறீர்கள். கலை இலக்கிய துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்திப்புகள் சுகங்கூட்டும். சின்னத்திரைவனத்திரை கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆண்பான மீன ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும். சுப செய்தி வந்து கொண்டிருக்கும். சிறுதானியம் நவதானம் விரிசின வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். தங்கம் விலை வியாபாரிகள் வெளிப்போடு செயல்பட வேண்டும். கால்நிகடால் வியாபார பெருமக்களும் விவசாயி பெருமக்களும் நல்ல முன்னேற்றம் காணலாம். தகவல்கள் தனவரவு கூட்டம். ஆண்பானியர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஜாதகத்திலே 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வருவது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம்.